கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். சித்தர் அப்படின்னா என்ன? நம்மக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. எதனா ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை பழக்கத்தில் எடுத்துன்னு வந்து அது அதுக்கான ஆலிவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம என்ன ஆகிடுவோம், அப்படி ஆகிடும். நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லவன் நல்லவோ அப்படின்லாம் சொல்ல. அப்படின்னா என்ன, யார் நல்லவங்க யார் நல்லவங்க இல்லை, நல்லவன் அப்படின்றது இலக்கணம் என்ன, என்ன நல்லதுன்னா எப்படி, பணம் எங்கேருந்து வந்து, கஷ்டப்படுறோம் நல்லவன் அதானே சொல்ல வரீங்க, கஷ்டப்படுறேன் நல்லுவேன், என்ன மாதிரி உட்காந்துன்னு பணம் சம்பாதிக்கணும் கெட்டவன், யோ சம்டி அடிக்கிறவன் கேள்வி கமெண்ட் எழுதிடறானுங்க, இருந்தாலும் வேலை சம்பாதி எப்படி சம்பாதிக்கிறான் பார்த்தீங்களா, உட்காந்துனே பேசியே சம்பாதிச்சிடலாம் அப்படின்றான். அதெல்லாம் அந்த காலம், இப்போ கஷ்டப்படவே இல்லையே, கஷ்டப்படும் போது கொஞ்சம் தான் கொடுத்தானுங்க, இப்போ சும்மா வந்து உட்காந்துக்கிற நிறைய வாங்கினுங்க. நல்லவன் வந்து பிரிவினை இல்லையே, கெட்டவனானவனு தான் காசு நிறைய வருது. கூட என்ன கூட ஐசிஎஃப்ல வேலை செஞ்சவங்க கூட உட்காந்துக்கிறாங்க, அவங்க பார்த்து நிற்பாங்க, உங்களுக்கு என்னங்க தெரியும், அந்தாலும் அப்போ கஷ்டப்பட்டான் நல்லா அவன் சம்பாதிச்சேன் நான் கொடுத்துருந்தேன், இப்போ அந்தாலும் அதை விட்டு வந்துட்டு நல்லா தாங்கிறான், நாங்கள் தான் விடாமல் ஒன்றும் வேலை செஞ்சுக்கிறோம். ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிறார், கூட ரெண்டு மூணு பேர் வேலை செஞ்சுருந்தாங்கிறாங்க. நல்லவனுக்கு என்ன இலக்குண்ணா, நான் சொல்கிறது கிட்டோம், நமக்கு ஏதோ கத்துறாங்க, நம்ம கற்றுக்குறோம், இவர் நல்லவங்க இவங்க கெட்டவோ, விபச்சாரம் பண்ணுற பொம்பளை கெட்டவோ, விபச்சாரம் பண்ணாத பொம்பளை நல்லவோ, அப்படி தானே சொல்லுவாங்க. கட்டிய மனவனோடு சந்தோஷமாக வாழ்கிறவோ நல்லவோ, கட்டிய மனவனை விட்டுட்டாலனா அவ கெட்டவோ, அப்படி தானே, அப்படி இல்லையா? சட்டையை இந்த பட்டன் வரைக்கும் போட்டால் நல்லவன், பட்டன் நாலு பட்டன் கைட்டி போட்டான்னா யார் அவன், கெட்டவன். தலையை கோடு போட்டு சரியாக வாரினான்னா அவன் நல்லவன், நல்லா விட்டுனா புள்ளிங்கோ சாமியான்னு ஒருத்தன் கமெண்ட் எழுதிறாயா, தாவோ என்ன பண்ண முடியாது. அப்போனா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, இந்த சமூகம் ஒன்று சொல்லி அந்த முத்திரை குத்தி அதை பண்ண உடனே அதை போய் பிச்சை கேட்குறீங்க, நான் நல்லவன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ், இந்த அக்கா ரொம்ப அந்த மாதிரி பிச்சை எடுத்து கெட்டிக்காரி, நான் வந்தவொடனே சொல்கிறேன் நீ நல்லபடி போ வச்சுக்கோ, இருந்தால் நல்லவன் நீ என்ன மேட்ரு முடிஞ்சிடும்ப்பா, திருப்தியாக சந்தோஷம் ஏன் அந்த அவன் அடி வாங்கிட்டு அந்த வடிவில் சொன்னால் இல்லை நல்லவன்னு சொன்னாங்கம்மா, நான் பேர் எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்படுது பாரு, நான் நல்லவன் அப்படின்ட்டு. யோ நான் உன்னை சித்தர் தானையா கேட்டேன், அதை சொல்லிட்டு போனால் இன்னொன்னு சொல்லுங்கிறீ, இல்லை போகிற போகல இதையும் தெரிஞ்சுன்னு போங்க. எல்லாருமே சித்தர்கள் தான், சித்தத்தின்படி வாழ்ந்தா. நான் இறை சித்தத்தின்படி வாழ்கிறது இல்லை, கற்றுக்கினபடி தான் வாழ்கிறேன். எனக்கு யாருன்னா எதனா சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுக்கு, இல்லைனா நானே கற்றுக்கணும் வாழ்கிறேன். எப்படி வாழணும்னு எனக்கு தெரிலன்னு என்ன கேட்கறது இல்லை, யார் என்ன கேட்குறேன் அவங்க எப்படின்னா வாழுங்கன்றாங்க, அந்த மாதிரி வாழ்ந்துடுறேன். சித்தன்றவன் பித்தியார கேட்கல, அவனே கேட்டு அவனை எப்படி வாழணுமோ அவன் வந்து அப்படி வாழ்ந்தான். புரியுதா, எது தெய்வீக சித்தமோ எது கடவுள் அருளோ எப்படி அவன் இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போயிட்டான். அவன் யார், சித்தன். நீங்கள் கூட அப்படி இருந்துட்டு போனால் நீங்கள் யார் தான், அவ்வளோதான். நல்லவண்ணா யார், நம்ம கிடையாது, நீங்களாக இருக்கலாம். எனக்கு நல்லவனா கேட்டவனான்னு தெரியாது, யார் சட்டிட்டு வாங்குற மாதிரி ஐடியாவே இல்லை. நானும் நல்லவனு கிட்ட தான் கீச்சு போட்டுருவோம், ஓத்த நீ நல்லவனு என்ன பண்ணுவேன் இல்லையே, ஆமாம் நான் ஓத்தானவன் நீ தாவோன் தான் புரிஞ்சுக்கணும். நமக்கு நல்லவன் சொல்லி அவன் ஏமாற்றுவாங்க. யா காக்காவை பார்த்து நரி என்ன சொல்லிச்சு, சோ ஸ்வீட்டு சூப்பர்ச்சு, காக்கா ஒத்துக்கனால தான் என்னாச்சு, ஏமாந்துச்சு. எப்போவுமே நல்லவனாக இருக்க முயற்சி செய்யாத மாட்டிப்பேன், ஆபத்தான இடம் எதுன்னா நல்லவன் சட்டிட்டு வாங்கிறது தான். புரியுதா, நல்லவனாக இரு ஆனால் நல்லவனாக சட்டிட்டு வாங்காத. நல்லவனாக இருக்குதுன்னா என்ன அப்படின்னு கேட்டால், எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், யார் யார் தான், நல்லவன் தான், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எனக்கு தெரிஞ்சாதே போதும், இன்னொருத்தருக்குலாம் தெரியணும்னு அவசியம் இல்லை, இன்னொருத்துக்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அவங்க தப்பு நினச்சா யார் பிரச்சனை, இது அது மனநோயா இல்லைங்க. ம், அவங்க ஓத்தானு கேள்விப்பட்டதில்லை, தாவோன்னு கேள்விப்பட்டதில்லை, அவங்க எதுவும் கேள்விப்பட்டதே இல்லை, அவங்க திட்டதில்லை, அவங்கள அச்சதில்லை, பிடிச்சதில்லை, அவங்கள அவமானப்படுத்துனதில்லை, அவுத்து போட்டு பார்த்ததே இல்லை. ஒரு பொம்பளை ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, என் நிறுவனத்தை காமிச்சு தான் நான் புள்ளியே பெற்றேன், கணவன் மட்டும்தான் காட்டணும்னு நினச்சேன், அந்த வீடியோ பார்த்து கண் கலங்கிட்டேன் நான். அந்த பெண்ணுக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லை, எல்லாத்தையும் அவுத்து போட்டு காட்டணும் புள்ளை பெற்றுக்கணுன்றதுக்காக, கண்டவன் பார்ப்பான் இல்லை கண்டவன் பார்ப்பா. ஒரு பொம்பளை இருந்தால் கூட இன்னொரு பொம்பளை கிட்ட காட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான், கூச்சப்படுவோம் தானே.
ஆனால் புள்ள பெற்று போனான்னாச்சே, வெறும் புள்ள மட்டுமா பெற்றேன், எல்லாத்தையும் காமிச்சுத்தான் வந்தேன், அப்படி தானே ஒலிக்குது தானே இருக்குது தானே. அதனால் இங்கே நீங்கள் பண்ணு நல்லவங்க கேட்டவங்களாம் சொல்லி என்ன பண்ணுக்காதீங்க, ஏமாறாதீங்க. உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரே இடம் எதுங்க, சொன்னால் நீங்கள் ஏமாந்துடுவீங்க. உன்ன மாதிரி நல்லவ இல்லவே இல்லை, இருக்கத்தெல்லாம் குத்துருவோம்னா கைட்டி கைட்டி குத்துருவா பார்த்துக்க, ஏமாத்துறதுக்கு என்ன செய்யணா. நீங்கள் ரொம்ப நல்லவர் சார், என்னண்டே வந்து நீங்கள் ரொம்ப இறக்கப்படுறவர், கடவுள் புரிஞ்சவர் இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லவர், உபதேசத்து காசெல்லாம் கேட்க மாட்டீங்கன்னா ஆமாம் நீயே சொல்ல திட்டுரு. இத்தனை வரமா நான் வந்துருக்கிறேன், ஏன் சொமா நான் வந்து போனேன், 2000 ரூபாய் குத்துட்டு போன வரவங்க வந்துருக்கலாமா இல்லையா, இன்னும் எப்படி திட்டுறீங்களா பின்ன மொத்த என்ன என்ன நல்லவனு வர சொல்லு, நீ நல்லவனா முதல்ல வந்து விசாரிச்ச உடனே என்ன பண்ணா, 2000 ரூபாய் கொடுத்துட்டு வர வர வந்துருக்கணுமா இல்லையா, அதையும் செய்ய மாட்டேன்ற, சரி 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உபதேசம் வாங்கணுமா இல்லையா, அதுவும் செய்ய மாட்டேன்ற, நீட்டாக வீட்டுக்கு வந்து சோத்துன்றன்ற, திட்டணுமா இல்லையா, நைஸாக திட்டம் ஒருத்தனை. இப்போ நான் நல்லவனா கேட்டேன்னா பார்ப்பான், இவனை நம்ம தேடி கண்டுபிடிச்சி நல்லவன் பார்த்தா நம்மளே வச்சு செய்கிறாங்க, இவன் இவன் என்ன பேச கூட கூடாது, என்ன பண்ணுறான், சப்ஸ்கிரைப் ஆக பண்ணி கூட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓட்டே பணல்லுதுன்ற, நான் நல்லவனா அந்த பெரிய ஆபத்து, ரொம்ப கஷ்டம், மெயின்டைன் பண்ணணும், மூத்திரம் வந்தால் பேயக்கூடாது. இப்போ ஒரு நல்லவன் நடுவோட்டை நிற்க வச்சுட்டு கார் ஓரத்தில் முத்திரம் வச்சா பண்ணுவானா, எவனோ ஒருத்தன் பைக்கில் போகிறான் பார்க்குறான், இருந்தாலும் சிவயோகி இப்படி தான் வேஸ்ட்டு தூக்கிட்டு மணல் விட்டு மூத்தணும், வீடை வைத்து போட்டுருவான், என்ன பண்ணுறது. அன்னைக்கு நீங்கள்லாம் என்னை வந்து கெட்டவன் நீங்கள முன்னாடியே சொல்லிட்டா, நான் கெட்டவங்க இந்த மாதிரி நடுவோட்டில் மூத்திரம் பேவன் பார்க்காதீங்க, நான் சொல்லிட்டேன் என்ன ஆகிடான், பிரச்சனை முடிஞ்சிடும், இல்லை என்ன ஆகும், ஆபத்து, நல்லவனாக இருக்கிறது ரொம்ப ஆபத்து. கெட்டவன் சொல்கிறது நான் எவ்வளோ தூரம் நல்லவனாக முடியுமோ அவ்வளோ தூரம் உள்ளுக்குள்ள இருந்துக்கோ, வெளியே போட்டோம் அவங்ககிட்ட போய் தம்பி நான் ரொம்ப நல்ல உண்டான்னு வச்சு, ஏன் அவன் நல்லவனுக்கு ஒரு இலக்கணம் வச்சு நிற்பான், நல்ல கோல்டு மங்கு வாங்கிப்பானா, ஏதோ காஸ்ட்லி சாருக்கு வெளிநாட்டு சாருக்கு கூடிறேனா ஓகே, லோக்கல் சாருக்கு ஒருத்தன் வாங்கினு தானா வெளிநாட்டிலேருந்து வந்து வாங்கினேன், மான ஈனம் சூடு சொன்னது தான் கேட்பான் நம்மள, ஏன் இப்போ சொல்லி சித்தர்னா யாரு, ஏன் திடீர் சொல்லியா சித்தர்னா யாரு, பாட்டி எதிர்வரா, ஆ ஒரு 10-12 பேர் தாங்கிறாங்களா, 20-30 பேர் தாங்கிறாங்களே, சித்தரை சித்தர்கிட்டே வந்து சித்தர்னா யாருன்னு கேட்குறது, ம் புரியுதா, கேட்கலாமா சித்தர்கிட்ட போய் சித்தர் யாருன்னு கேட்கலாமா, கேட்கக்கூடாதா, இதான் சாக்குட்டுன்னு ஆகிட்டேன் நான் என்ன, சித்தர்னா யாரு, நான் தான், ஓகேவா ஒத்துக்கும் இல்லையா, வாணம் பரவல் விட்டுன்றது. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது, நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.